ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு காட்டில் ஒரு திருடன் இருந்தார். எல்லாரும் பார்த்துட்டீங்கன்னா அந்த காலத்தில் கிராமமெல்லாம் அந்த காட்டின் வழியாக தான் சில குளக்கரை அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றங்கரைக்கு போகிற வழக்கம் இருந்தது அந்த ஊரில். அப்போது இவன் என்ன பண்ணால் வரவாளை பூரா அடித்து துன்புறுத்தின்றிருந்தான். இவனுக்கு காசு சம்பாதிக்கணும், சோம்பேறித்தனமாக காசு சம்பாதிக்கணும், எப்படி சம்பாதிக்கிறங்கிறது முடிவு பண்ணான். அப்போ வரவாளை பூரா அடித்து பிடுங்கின்னு இருந்தான். அடித்து 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 பிடுங்கின்னு இருக்கும்போது காசு தரையா இல்லையா, காசு தரையா, யாரோ பெண்கள் போனால் அப்படின்னு சொன்னால் நகையை பிடுங்கிக்கிறது, திருமாங்கல்யத்தை பிடுங்கிக்கிறது, இது எல்லாமே அவங்ககிட்ட இருந்தது. அன்புங்கிறதே அவன் கையில் கிடையவே கிடையாது. அவன் ரொம்பவுமே மூர்க்கத்தனமாகவே இருந்துட்டு இருந்தான். அப்போது அங்கே கிராமத்தில் இருக்கிறவாளாம் அந்த வழியில் போகிறதுக்கே ரொம்ப துன்பப்பட்டான், ரொம்ப வருத்தப்பட்டான். எந்த ஒரு விசேஷம்னாலும் கூட்டாக தான் ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்து போகிறது. திருப்பியும் வந்தால் இல்லை ஐயோ இவனை பார்த்தாலே இந்த கிராமம் வந்து பயப்பட்டு இருக்கும். இவனுக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் போகிறது, ரொம்ப துன்பப்படுறான், ரொம்ப வேதனைப்படுறான். அப்போது இவனை பார்க்கறதுக்கு கூட ஆள் வரல, அந்த வழியாகவே போகிறான். எல்லாரும் சொல்கிறா நீ பண்ண இல்லையா, அதுக்கு பாவம்தான் இப்படி, பாவம்தான் இப்படி, பாவம்தான் இப்படின்னு சொல்லி வழி ரொம்ப துன்பப்பட்டிருந்தான். ஆனால் இவனுக்குள்ளே ஒரு விஷயம் இருந்தது என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, இந்த மக்கள் கொண்டு வரக்கூடிய சாப்பாடு, மக்கள் கொண்டு வரக்கூடிய சில பொருட்களை பிடுங்கி என்ன பண்ணுவான், தான் சாப்பிட்டுட்டு சரி மிச்சம் இருக்கிற பொருளை அங்கே இருக்கக்கூடிய ஒரு அந்த 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 இடத்துல இருக்கக்கூடிய அந்த பசுமாட்டுக்கு எப்பவுமே கொடுத்துட்டுருக்கிற வழக்கம் இவனுக்கு இருந்துன்றது. ஒரு சமயம் இவனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கும் பொழுது இந்த பசுமாடு என்ன பண்ணுது, இவன் பக்கத்துலேயே நின்று இவனுக்கு உண்டான சில விஷயங்கள்லாம், அதாவது இவனுக்கு உண்டான சில உதவிகள்லாம் எடுத்துத்தரது. ஒரு நாள் ரொம்ப முடியல, அதாவது தான் இறப்பு நிலை அளவுக்கு வந்து விட்டார், வாயில் தண்ணி கூட விடுறதுக்கு ஆள் இல்லை, ரொம்ப சிரமப்படுறான். ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்துறான், நம்ம போயிடுவோமோ போயிடுவோமோன்னு கத்துறான். கரெக்டாக பார்த்து விட்டால இருந்தேன்னா அந்த பசுமாடு அங்கே பக்கத்தில் இருக்கிற தண்ணியை அழகாக தட்டி விட்டு இவன் வாயில் ஒழுகிற அளவுக்குச்சு. ஒரு க்ஷணம் சிந்திச்சானா, ஆஹா நம்ம வாழ்க்கையில் ரொம்ப மூர்க்கத்தனமாகவும் ரொம்ப கோபமாகவும் இருந்த காலகட்டத்தினால எல்லாரும் பாரு நம்ம முன்னாடியே போகிற யாருமே உதவி செய்யலை, நம்ம ஒரு வேளை சாப்பாடு கொடுத்து அன்பாக இருந்தோம், அந்த அன்பாக இருந்ததுக்கு இந்த பசுமாடு பாரு நமக்கு உதவி செய்கிறது. அப்போ இந்த உலகம் இப்படித்தான், அப்போ அன்பாக இருந்தோம்னா நிச்சயம் நம்மளுக்கு உதவி செய்யும், மூர்க்கத்தனமாக இருந்தோம்னா நிச்சயம் நமக்கு உதவி செய்யாது. சரி இனி இருக்கக்கூடிய காலகட்டம், இனி இருக்கக்கூடிய கொஞ்ச காலகட்டத்தில் முடிஞ்சால் அன்பாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய உடம்பை தேர்த்தி கொண்டு வரவா போகிறவாளுக்கெல்லாம் உதவி செய்ய ஆரம்பித்தான். அப்படி அவன் வாழ்க்கை கழிஞ்சுது. ஸோ இது எல்லாருக்குமே ஒரு பெரிய உதாரணம். இப்போ அன்பாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அன்புக்கு மதிப்பு ஜாஸ்தி, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மூர்க்கத்தனமாகவும் கொஞ்சம் நம்மளுடைய குணங்கள் மாறும் பொழுது அதனுடைய எதிர்வினைகள் மாறி தான் தெரியும். ஏன்னா கண்ணாடி தானே, நம்ம என்ன பண்ணுறோமோ அது திருப்பி நமக்கே வரும். அதே சமயத்தில் அந்த பக்கம்லேருந்து ரிஃப்ளெக்ட் அப்படி வந்தது அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நாள் அன்பை செலுத்தி பாருங்கள், அப்படியே எல்லாமே மாறும்.